அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தில் உள்ள தொழிலாளர்கள் மற்றும் புதிதாக கொய் வருபவர்களுக்கு புதிய சட்டத்திட்டத்தின் அறிவிப்பை இந்திய தூதரகம் மற்றும் கோய்த்துடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து சுமார் நான்கு மில்லியன் கொய்தினரை வெளிநாட்டவர்களிடமிருந்து வசூல் செய்த கொய்த் அரசு அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து மொபைல் ஃபோன் சம்மந்தமாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எச்சரிக்கை விடுத்துள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் உள்ள இந்திய தூதரகம் தொழிலாளர் விசாவில் கோயத்தில் உள்ளவர்கள் மற்றும் புதிதாக கோய்த்து வருபவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது சட்டம் என் அறுபத்தி எட்டின்படி கோய்த் வரும் தொழிலாளர்கள் கட்டாயமாக அக்ரிமெண்ட் பேப்பர் வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் வைத்திருக்க வேண்டும் அது அரபு மற்றும் ஆங்கில மொழியில் இருக்கலாம் இரண்டாவது இந்திய அரசாங்கம் மற்றும் கொய்த் உள்துறை அமைச்சகத்தின் சட்டப்படி குறைந்தபட்சம் நூற்றி இருபது கொய்தினாருக்கு மேல்தான் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது ஒவ்வொரு மாத இறுதியிலும் கரெக்டாக தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் லேட்டானால் எக்ஸ்ட்ரா பத்து கேடி வழங்க வேண்டும் நான்காவது இலவச உணவு உடை மருத்துவ சிகிச்சை மற்றும் தங்கும் ஐந்தாவது ஓவர் டைம் வேலை செய்தால் எக்ஸ்ட்ரா சம்பளம் வழங்க வேண்டும் ஆறாவது வாரத்திற்கு ஒரு விடுமுறை மற்றும் ஒரு வருஷத்துக்கு சம்பளத்துடன் ஒரு மாதம் விடுமுறை ஏழாவது ஆபத்தான வேலைகளை செய்ய முதலாளி தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது எட்டாவது அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி தான் வேலை செய்ய வேண்டும் ஒன்பதாவது பாஸ்போர்ட் மற்றும் சிவில் ஐடி அல்லது வேறு யாரிடமோ கொடுக்கக்கூடாது தொழிலாளர்களிடம் மட்டும் தான் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் தொழிலாளர் அனுமதித்தால் மட்டும்தான் ஸ்பான்சர்கள் வைத்திருக்க முடியும் இந்த அனைத்து ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா வீட்டு தொழிலாளர்களான ஹவுஸ் பாய் வீட்டு பணிப்பெண் மற்றும் வீட்டு டிரைவர்களுக்கு என இந்தியன் எம்பசி தெரிவித்துள்ளது அதனால் முடிந்தவரை இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டமை ஷேர் செய்யுங்க உண்மையிலே இதெல்லாம் நடந்தால் நல்லதாங்க இருக்கும் அதனால் கோய்த்துக்கு செல்பவர்கள் அக்ரிமெண்ட் பேப்பர் அதாவது வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்துடன் சென்றால் மட்டும்தான் தான் இப்போ நான் சொன்ன அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அக்ரிமெண்ட் பேப்பர் என்பது மிக மிக முக்கியம் அடுத்த தகவல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் மொபைல் ஃபோன் கடைகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டபோது ஐபோன் பதினைந்தை அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்வதற்கு முன்பு தொள்ளாயிரம் கொய்தினாருக்கு விற்கப்பட்டதை கண்டறிந்து அந்த கடைக்கு சீல் வைத்துள்ளது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஐஃபோன் பதினஞ்சின் உண்மையான விலை பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது கொய்தினார் மட்டுமே மக்களின் ஆவலை பயன்படுத்தி சில ஃபோன் கடைகள் இந்த மாதிரியான அதிக விலையை வைத்து ஃபோனை விற்கிறார்கள் இனி இது போன்ற செயலில் ஈடுபடும் கடைகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எச்சரித்துள்ளது அடுத்த தகவல் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அமுல்படுத்தப்பட்ட புதிய சட்டத்தின் மூலம் அதாவது போக்குவரத்து விதிமீறல்கள் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணத்தில் பேலன்ஸ் இருந்தால் முழுமையாக ஏர்போர்ட்டில் கட்டிடுதான் வெளிநாட்டவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என சட்டம் போடப்பட்டது செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை சுமார் நான்கு புள்ளி சைஃபர் எழுபத்தி ஏழு மில்லியன் கோய்தினார் வசூலிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது போன் பில் மற்றும் நீதி அமைச்சகத்தின் பில்கள் இதில் சேர்க்கப்படவில்லை அதையும் சேர்த்தால் எப்படியும் தோராயமாக ஐந்து மில்லியன் கோய்த்தினரை தாண்டும் என கணிக்கப்படுகிறது இதில் டிராபிக் வொயலேஷன் அபராதம் மட்டும் ஒரு மில்லியன் கொய்தினார் மின்சாரம் மற்றும் தண்ணீர் கட்டணம் இரண்டு புள்ளி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மில்லியன் கோய்தினார் அரபு நாடுகளிலிருந்து வாகனத்தில் கொய்த்து வந்தவர்களின் அபராதம் மட்டும் எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி பதினைந்து கொய்தினார் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டீட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு உமன் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக் எடுக்கலாம் கோய் டு ஹைதராபாத் ரெண்டு கோய்தினாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் மதுரை டு கோய்த் பத்தொம்போதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஃப்ளை டீட் எடுக்கலாம் கோய்த்து டு மதுரை முப்பது கோய்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதினாறாயிரத்தி எட்நூறுபாய்க்கு ஃப்ளைட் ஃபிளை டீட் எடுக்கலாம் கோய்த்து டு கோச்சின் முப்பது கோய்தினாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ஏழு கோய்தினாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு கொழம்பு நாற்பது கோய்த் தினாருக்கு ஃப்ளைட்டு எடுக்கலாம் அல் ஜசிராவில் அடுத்து சென்னை டு ரியாத் பார்ப்போம் சென்னை டு ரியாத் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் ரியாத் டு சென்னை ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாயாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் நாற்பது பைசாவாக உள்ளது அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்போது தினார் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் அறுநூறு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமம்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்ஸலாமு அலைக்கும்